ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு வந்து சுகன்யாவோட ஸ்பெஷல் வந்து ஃபிஷ் குழம்பு செய்ய போறா. ஏதோ தெரியல, மண்டையெல்லாம் பெருசு பெருசா இருக்குது. அவ செய்யறன்னு சொல்லியிருக்கான், எறும்பு மாடு வந்துட்டான். என்ன சுகன்யா செய்ய போறீங்க? அது வந்து மீன் குழம்பு வைக்க போறேன். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. என்ன ஸ்டைல் அப்படின்னா, ஈரோடு ஸ்டைல். ஐயோ, ஈரோடு ஸ்டைல்ல மீன் ஃப்ரை பண்ண போறாங்க. சோ ரெண்டு பேரும் மாடலா இருக்காங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்த்த மாடலா இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு செய்வாங்களான்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்து சொல்றோம் எப்படி இருக்குன்னு. எப்படி செய்யலான்றத வந்து மேடம் வந்து ரீகேப் கொடுப்பாங்க. ரீகேப்பா ரீகேப்பா ஏதோ ஒண்ணு சொல்லுவா. எங்களுக்கு வர இங்கிலீஷ். இது என்ன மீன்? இது வந்து கட்லா. கட்லா கட்லா மீன் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும், முள் இருக்கும். ஆனால் அப்போ இது என்ன மீன்? இது என்ன அது தலை? இது இது வந்து இந்த மீன் பேர் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த மீன் வந்து முள் இருக்காது, ஸோ குழம்புக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த மீன் ஒரு ஹாஃப் கேஜ் மட்டும் தனியாக வாங்கணும். ஸோ இது எப்படி எப்படி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம், வாங்க வீடியோ போகலாம். வாங்க, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி விஜய் 1910 அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து சமைக்கிற மீன் குழம்பு வீடியோவை பார்ப்போம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃப்ரிஷ். ஐயோ, இது என்ன மசாலா? வறுக்கிற மசாலா. ஏ அம்மா, பேசுறதுக்கே இப்படி தயங்கிறியம்மா? எப்படிமா குழம்பு வைக்க போறேன் நான்? குழம்புலாம் பண்ணுவேன். திடீர்னு வீடியோ முன்னாடி லைச்சு கேமரா முன்னாடி குழம்பு. இது கேமரா இல்லைம்மா, நீ பேச பண்ணலாம். இப்போ அவங்க என்னமோ பண்ணுறாங்க, கரெக்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்குறாங்க. இதை வந்து மசாலா பிளேட்டில் கொட்டி அமிச்சு. போதுமா? போதுமா, அவ்வளோ இருக்கு மீன். ஸோ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுங்க? தண்ணி, பால் குண்டான. அது என்ன, நீதானமா சமைக்கிற உணவு தான் தெரியும். இது மசாலா நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. நான் மசாலா எல்லாமே போட்டு எல்லாத்தையும் போடவா? எவ்வளவு ஃப்ரை பண்றீங்க? இத ஃப்ரை பண்றீங்களா? அது இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. இதா இது இல்லையா? இது ஃப்ரை, இது ஃப்ரை. இது எல்லாத்தையும் போடவா? இது ஃப்ரையா? இதெல்லாம் ஃப்ரையா? ஆமா, இதெல்லாமே ஃப்ரை பண்ண போறாங்களா? ஒரு ஆள் சாப்பிடுறது? ஒரு ஆள் இல்லைங்க. பாருங்க. தண்ணி வேணுமா? பாஞ்சாண்டேன். இப்போ தண்ணி வந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் சமைக்கிறேங்க. ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு கழிச்சு, 4 வருஷத்துக்கு அப்புறம் சமைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு? நாடா எல்லா சொம்பு தண்ணி போதுமா? ஐய், ஒரு சொம்பு தண்ணியில் ஊற்றக்கூடாது. என்ன நினைச்சிருக்கீங்க? அழகா நான் சொல்ற மசாலாவே போட்டுக்கலாம். ஏதோ உங்க ஊர் ஸ்டைல்ல ஏதோ ஒரு மசாலா கொடுக்குறீங்க. இது நாம இது கூட போட்டுக்க. நீ பாருங்க, கல் மாதிரி இதுல நான் பாருங்க, கால்ஃபிளவர் சில்லி போடுற மசாலா கையில குடுக்கறாங்க. நீங்களே பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்ல வீடியோ அப்டேட் பண்றாங்களா? நீங்களே இது குழம்பு மசாலா, நான் வறுக்கிற மசாலா கேட்டேன். நல்லா பாத்துக்கோங்க. விஜய்க்கு எந்த அளவுக்கு சமைக்க தெரியும்ன்றது இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது சிக்கன் ஆயில் வந்து சில்லி போட்டு சாதாரண சாப்பிடலாம். அப்போ இது தனியா கழுவு வேணாமா? நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து வைங்க, அது சாதாரண நான் ஊத்திக்கிறேன். என்ன இப்படி பிடிக்குது? கால்ஃபிளவர் மாவுங்க. எப்படியும் விஜய்க்கு வந்து சமையல் நல்லா பண்ண தெரியாது. ஸோ நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சமைச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அவங்க கிட்ட கமெண்ட் கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்டே கேட்கணும். என்னுடைய சமையலை பற்றி என்னுடைய ஃபேமிலி உங்களுக்கு தெரியும். விஜய்க்கு இப்போ தான் சமைச்சு கொடுக்க போகிறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் என்னுடைய ஃபேமிலி ஆகிடுவாங்க. ஏன்னா என்னுடைய சமையலுக்கு எல்லோரும் அறிவு. ஆஹா,
கஷ்டமா இருக்கு. குடிக்கிறியா டி? ஏய் நவுர் பா, இது ஏதோ கட் பண்றா. இது மீன் வறுக்கிற மசாலா ஆக்சுவலா. सीक्रमिकले இந்த மசாலா பாக்கெட் வாங்கி கொட்டியாச்சு. ஏன்னா போட்டு கட் பண்ணுவோம், இப்படி கட் பண்ணுவோம். அது நம்ம வீடியோ பண்றதுக்கு முன்னாடி கட் பண்ணி தான் நல்லா இருக்கு. இப்ப லெமனை புளிஞ்சாச்சு போதுங்க. கொட்டா இருக்கு, அதை எடுத்தாச்சுங்க. தண்ணி எடுங்க. இதுல உப்பு இருக்கும், ஆனா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால உப்பு கொஞ்சம் பண்ணிக்கலாம், கொஞ்சமா லைட்டா. ஏன்னா இதுல ஏற்கனவே உப்பு இருக்கும். தண்ணி நீங்க ஊத்த வேண்டாம், நான் ஊத்திக்கிறேன். நீங்க உப்பு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போன்னு இதுலயே வச்சுட்டு அவ்வளவு உப்பு வேண்டாம் விஜய். விஜய் உப்பு நீங்க இப்படி கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கறது அநாகரிகம் இல்ல. நாகரிகமா டப்பா கொண்டு கொடுத்த மாடல் பிள்ளைங்க வந்து கிராமத்து ஸ்டைல கையில தொட்டாதான் நல்லா இருக்கும். சமைச்சு குடுக்கலாம்னு இந்த டியருக்கு சமைக்கணும். சில்லி போற சிக்கன் சில்லி போ. சில்லி போடுறேன் அம்மா. அக்கா சில்லி உண்டு, எல்லாம் உண்டு. உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் சமைச்சு தரானே. நீ சாப்பிடு, நான் தான் சமையல் இன்னைக்கு ஃபுல்லா. அப்ப என்ன வேணாம், இவ்ளோ ஸ்டைலா இருக்கு நக்கி பாக்குது. ஆங்க உப்பு இங்க பாருங்க, உப்பு இருக்கா இல்லையா டேஸ்ட் பண்ணுங்க. என்ன உப்பு பத்தல? ம், போடுங்க. சீயே என்னக்கா, டேய் நான் இந்த கையில தான் இருக்கறேன். மீன் எடுத்து இந்த மசாலா மேல நல்லா அப்ளை பண்ணிக்கணும். போடுவோம்ல அந்த மாதிரி பேக் போடுவோம்ல. எதுக்கு பேக் போடுங்க? நம்ம மூஞ்சுக்கு போடுற பேக் மாதிரி மீனோட மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ள இது ஊர் உள்ள மீன் மசாலா எப்படி நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள சமைச்சிருவோமா? இந்த நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, இது மசாலா தடவுங்க மீன். நான் குழம்பு ரெடி பண்ணுறேன். ஆமாம், இது இன்னொரு மீன் வாங்கியிருக்காங்க. மீன் பேர் தெரியல, ஆனால் நல்லா இருக்கும். அது பேபி மீன். பேபி மீன். கை வாஷ் பண்ணுங்களா விஜி? அப்பயே வந்து மசாலாவில் கை வைக்கிறீங்க, வாஷ் பண்ணுங்க. பாருங்க இவங்க இடையில இந்த மாதிரிலாம் பண்றாங்க. நீங்க சுத்தமா வாஷ் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போ நான் வாஷ் பண்ணலையாம்மா? எனக்கு தெரிஞ்ச உங்க கையை கழுவுன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்க ஏதாவது கேமரால தெரிஞ்சிச்சுன்னா. சரி, நம்ம இப்போ எல்லாருமே இந்த மசாலா தரலாம். சரியா, இப்போ இவ வந்து புளி கரைக்கிறா. ஆமா, புளி கூட தக்காளி பழம் ஒரு மூணு பழம் போட்டு நல்லா கரைச்சுக்கோங்க. கையிலேயே நல்லா கரைச்சுக்கோங்க. கரைச்சிக்கிட்டு மசாலா மூணு தூள், மிளகா தூள் எடுங்க. அதுலேயே போடுறியா? ம், தெரிஞ்சவங்களுக்கு புரியாது.
அள்ளி போறதா வேணா கொடுங்க மீன் குழம்பு மசாலாத்துல அதை நீங்க பாருங்க வீட்டுல அரைச்ச தூள் ஆந்திரா ஸ்டைல் தூளாமா அவங்கதான் இதையே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த தூள் எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன் மீன் குழம்பு மசாலா இது போடணுமா கத்திங்க புளி கரைச்சிட்டு தக்காளி பழம் போட்டுட்டு அப்புறம் மிளகாய் தூள் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு எடுங்க உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் உப்பு எடுக்கவா மிளகாய் தூள் போதுமா வேணும் இருங்க இருங்க உப்பு போடுங்க சால்ட்டா கல்லுப்பா சால்ட்டா கல்லுப்பா கல்லுப்பு கல்லுப்பு ஒரு கை போட்ட போடுங்க பத்தாரி தூளுக்கு கொஞ்சம் பாட்டா சால்ட்டு தான் போடணும் அப்பதான் வந்து டேஸ்ட் இருங்க கொட்டிட்டே இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு டேஸ்ட் பார்க்காம கொஞ்சமா கொடுங்க இருங்க வெயிட் பண்ணுங்க ஆனந்தி மைத்து சண்டை சோப் இங்க இருக்குவா அவசரப்படாதீங்க விஜய் டேஸ்ட் வேணும்ல அது வந்து உப்பு காரம் தான் பாக்க போறேன் தூள் பத்தல உப்பும் பத்தல தரணா பண்ணு சோமியா தூள் எடுங்க தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஏங்க அந்த இது போட்டேன் இதோ இந்த உங்க கரண்டி எத்தனை கரண்டி போடணும் போது இருங்க ஐயோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காரம் காரம் தூக்கல தான் இருக்க போதுங்க அதுக்கு நான் போடுறேன் நான் கொஞ்சம் அவங்க காரம் அதிகமா சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் காரம் கம்மியா இப்போ இவங்க வந்து எதுக்கு வந்திருக்காரு ஆனந்த் அப்படினா அவரோட மூஞ்சி வந்து வீடியோல பதிவாகணும் மத்தபடி இப்ப வர்க் எத்தனை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கீங்க அதுல அது அவங்கவுங்க அளவுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க அளவுல எனக்கு தெரியும் டுடே ஈரோடு ஸ்பெஷல் மீன் குழம்பு மீன் ஃப்ரை சாப்பிட போறோம் ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல நேர பாட்டிங்க ஆகிக்கிட்டே இருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி பரபரப்பா பரபரப்பா வேலை செய்யறாங்க இங்க வயிறு வந்து கவாங் கவாங்குது முதல்ல செஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்றோம் உப்பு உப்பு எடுக்கிறாங்க பாத்துக்கோங்க உப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்தது சாம்பார் ரெடியா இருக்கலாம் மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு சாரி மீன் ஃப்ரை மீன் குழம்பு இப்பதான் அடுப்பே கழுவுறாங்க இதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு இதுக்கப்புறம் குழம்பாக்கி ஐயோ 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 பாருங்க சாப்பிட்டு கண்டிப்பா நான் நல்ல ரிவ்யூ தான் சொல்லுவேன் நல்லா இருந்தா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன் சரிங்களா மறக்காம சுகுனியாவோட ஈரோடு மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சுகன்யா மீன் குழம்பு ஈரோடு ஈரோடு சுகன்யா மீன் குழம்பு சரிங்களா மறக்காம எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அவங்களும் வீட்டுல செஞ்சு பார்ப்பாங்களா இதை பார்த்துட்டு உப்பு காரம் உப்பு மிளகாய் தூள் புளி எல்லாம் போட்டு கரைச்சு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் நான் எங்கேயோ கேமரா பக்கம் வேற எங்கேயோ இதுலயே வச்சிடலாம் கரெக்டா இருக்கும் வெள்ளியா இல்லையா அப்புறம் மீன் குழம்பு நல்லா கேளுங்க வடகுன்னா விஜயோட கையால ஒரு வேலை கூட நான் சாப்பிடல சிக்கன் குழம்பு ஒரே நாள் சாப்பிட்டேன் அதுல கூட இஞ்சி இஞ்சி போட்டாங்க பூண்டு போடல சரி பக்கத்துல போயிட்டு வந்து
பிஜிக்கா உயிர் தான் சாம்பார் இது சாம்பார் சரி பாவி இதெல்லாம் கட் பண்ணிடு போ நான் சொல்லல விக்ரம் சொல்றாரு விஜிக்கு சமைக்கிறது வேற ஊர் சுத்தறது வேற இப்பதான் வாரு நாளைக்கு இருங்க வருவல நாளைக்கு மாவனை உனக்கு வச்சு செய்றோம் வா 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 अंदर ए वेनोला ट्राई பண்ணுவா இருக்கு சரி இத நிறுத்துங்க ஏ இத போட்டுட்டே இருக்கீங்க அடுத்து ஸ்டார்ட் பண்றப்போ வச்சுக்கலாம் என்ன இந்த கேமராவை ஆஃப் பண்ணு